காட்டாமனுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இதற்கு கிராமத்தில் இருக்கும் பெயர் மசக்கொட்டை. இது ஜெட்ரோபா கார்கஸ் எனும் தாவர குடும்பத்தை சார்ந்தது. இதில் 4 விதைகள் உண்டு. ஆனால் ஜெட்ரோபா எனும் வகையில்தான் பயோடீசல் கிடைக்கும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த காட்டாமணக்கு விதையை பயன்படுத்தி பயோடீசலை தயாரிக்க அதற்கான இயந்திரத்தையே வடிவமைத்துள்ளது. எனவே தற்காலத்தில் இந்த காட்டாமணக்கின் தேவை அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். எல்லா நிலத்திலும் இதனை பயிர் செய்யலாம். வளமில்லா நிலத்திலும் இது வளரும். நீர் தேங்கி நிற்கும் நிலம் இதற்கு ஆகாது. இறுக்கமான நீர் வற்றாத களிமண் இதற்கு சரிப்பட்டு வராது. வேலிப்பயிர், தோட்டத்து பயிர் என இரு வகைகளாக பிரிக்கலாம். விதையை நாற்றாகிவிட்டும் பயிர் செய்யலாம். நன்கு வளர்ந்த செடியின் கரணைகளை வெட்டியும் ஊன்றலாம். வேலிப்பயிராக செய்வதற்கு கரணையை வெட்டி நடவு செய்வதே மேலானது. வேலிக்குள் நாற்று நடவு போட முடியாது. வேப்பம் பின்னாக்கு குழிக்கு 50 கிராம் போட்டு நடுவது நல்லது. இது மானாவரியாக இருந்தால் மழைக்காலத்திற்கு முன்பு நடவு செய்ய வேண்டும். காட்டாமணக்கை பொறுத்தவரை அதிக மருந்துக்கு வேலை இல்லை. ஏதேனும் பூச்சி இருந்தால் ரோகார் மருந்து தெளித்தால் போதும். அதுவும் வேலிப்பயிருக்கு எந்த மருந்தும் தேவைப்படாது. ஏனெனில் வேலியில் மருத்துவ குணமிக்க வேம்பு போன்ற செடிகள் இருப்பதால் எந்த பூச்சிகளும் அண்டாது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகள் இதனை ஆய்வு செய்து புற்றுநோய் காரணியான பென்சின் போன்றவை பயோடீசலில் இல்லை என தெரிவித்துள்ளது. இதில் நச்சு இல்லை. ஆகவே சுற்றுச்சூழல் மாசுபடாது. இதில் எரிபொருளாக மட்டுமின்றி இதன் பின்னாக்கு நல்ல சத்து உள்ளது. விவசாய பயிர்களுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். 1960ஆம் ஆண்டே பயோடீசல் ஆராய்ச்சி தொடங்கிவிட்டது. இந்த விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயில் பளபளப்பு அதிகம். இதில் பளபளப்பு அதிகமாக இருப்பதால் இதனை நேரடியாக பயன்படுத்த முடிவதில்லை. அதற்கான வேதியியல் மாற்றம் செய்துதான் இதனை பயன்படுத்த முடியும். இந்த வளவளப்பு தன்மையை குறைக்க மேற்கொள்ளும் வேதியியல் முறைக்கு டிரான்ஸ்டிபிகேஷன் என்று பெயர். முதலில் காட்டாமணக்கில் இருந்து எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. பின்னர் அந்த எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் டிரான்ஸ்டிபிகேஷன் முறையில் வேதியியல் மாற்றம் செய்து பயோடீசலாக மாறுகின்றது. ஏக்கருக்கு முதல் ஆண்டு 2500 முதல் 3000 கிலோ வரை விதைகள் கிடைக்கும். பின்பு படிப்படியாக விளைச்சல் உயர்ந்து கொண்டே போகும். இதற்கு உழைப்பு அதிகம் இல்லை. அதனால் வருமானமும் குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனால் நிலையானது. குறைந்தபட்ச விலை கிலோவுக்கு ₹4 என்றால் ஒரு பருவத்திற்கு ₹12,000 வரை கிடைக்கும். தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை, அமுத சுரப்பி பண்ணை, VM தோட்டம், பழங்கரை அஞ்சல், அவிநாசி.